ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் பேக் டு டிடிஹெச்பி அம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நல்ல சுவையான கல்யாண வீட்டு பருப்பு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துருவோம். 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் பாசி பருப்பு இதுக்கு மெயினாக தேவை. இப்போ வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு பாசி பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான தீயில் கருகாமல் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு, இதை அப்படியே இறக்கி வச்சுருவோம். அடுத்தது ஒரு குக்கரில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணியில் அலம்பின அரிசி அதையும் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு வறுத்த பருப்பு பாசி பருப்பு அதையும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா குழைந்து வரணும் பருப்பும் அரிசியும் சேர்ந்து. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். பருப்பு சேர்த்தாச்சு, இப்போ நல்லாவே வேகட்டும். இந்த அளவுக்கு குழைவாக வேகணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இனிப்பு வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த பாயசம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிலருக்கு பிடிக்காது அதிக ஸ்வீட் அப்படிங்கிறதுனால அளவாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்றபடி. நல்லா வெந்துருச்சு. வெல்லம் கரைந்த பிறகு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இதோடு ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. பாயசம் ரெடி ஆகிட்டு, கல்யாண வீட்டு பருப்பு பாயசம் நல்ல சுவையுடனும் மனத்தோடும் ரெடி ஆகிட்டு அப்படியே. அடுத்தது வந்து ஒரு பேனில் நெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து பாயசத்தோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்ல மணக்க மணக்க கல்யாண வீட்டு பருப்பு பாயசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். பிடித்திருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.